தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தென்னிந்தியாவின் முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பெங்களூர் சென்னை வழித்தடத்தில் நவம்பர் 12 அன்று தொடங்கி வைத்தார். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது மேக் இன் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியான சுதன்ஷி மணியின் தலைமையில் ஒருங்கிணைந்த பயிற்சியாளர்கள் தொழிற்சாலையால் ICF இன்டகிரல் கோச் ஃபேக்டரியால் தயாரிக்கப்பட்டது. இந்த ரயிலை முதலில் ட்ரெயின் 18 என்று அழைக்கப்பட்டது. ரயில்வே அமைச்சரால் 26 ஜனவரி 2019 அன்று ரயிலுக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் என்று பெயர் வைத்து அறிவித்தார். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸின் வெளிப்புறத்தில் அதிவேகத்தில் காற்றின் எதிர்ப்பை குறைக்கும் வகையில் ஏரோடைனமிக் டிசைன் பயன்படுத்தப்படுகிறது. சென்னை மைசூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஆனது மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் திறன் கொண்டது. இருப்பினும் பாதை நிலைமைகளை காரணமாக மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே இயக்கப்படுகிறது. சென்னை மைசூர் வந்தே பாரத் சராசரி வேகம் 75 கிலோமீட்டர். இருப்பினும் அடுத்த 6 மாதங்களுக்குள் சென்னை மைசூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலின் சராசரி வேகத்தை அதிகரிக்க இந்திய ரயில்வே இப்பொழுது செயல்பட்டு வருகிறது. இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் 54 வினாடிகளில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் மற்றும் 145 வினாடிகளில் அதன் அதிகபட்ச வேகத்தை எட்டும். சென்னையில் ஓடும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஆனது ICF இன்டகரல் கோச் ஃபேக்டரியால் தயாரிக்கப்பட்ட 5வது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஆகும். இப்போ இந்த வீடியோவில் சென்னை டு மைசூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸின் டிக்கெட் ப்ரைஸ், டைமிங்ஸ் போன்ற அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஆனது சென்னை MGR சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து பெங்களூர் வழியாக மைசூர் வரை செல்லக்கூடியது. இந்த ரயில் சென்னை MGR சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து காலை 5:50 புறப்பட்டு 496 கிலோமீட்டர் பயண தூரத்தை 6:40 பயணம் செய்து மதியம் 12:20 மைசூர் ரயில் நிலையத்தை சென்றடையும். இந்த ரயில் சென்னை மைசூர் இடையில் காட்பாடி மற்றும் KSR பெங்களூர் சிட்டி ஜங்ஷன் ஆகிய 2 நிறுத்தங்களில் மட்டுமே நின்று செல்லும். சென்னையிலிருந்து காலை 5:50 புறப்பட்டு காட்பாடி ஜங்ஷனை காலை 7:10 இந்த ரயில் சென்னையிலிருந்து காலை 5:50 புறப்பட்டு காட்பாடி ஜங்ஷனை காலை 7:20 வந்து சேரும். பெங்களூர் KSR சிட்டி ஜங்ஷனை காலை 10:15 கடைசியாக மைசூர் ஜங்ஷனை மதியம் 12:20 வந்து சேரும். திரும்ப மைசூரில் இருந்து மதியம் 1:05 புறப்பட்டு KSR பெங்களூர் சிட்டி ஜங்ஷனை மதியம் 2:55 காட்பாடி ஜங்ஷனை மாலை 5:35 கடைசியாக MGR சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு 7:30 வந்து சேரும். இந்த ரயிலில் ஏசி சேர் கார் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் என 2 வகையான கோச்சுகள் உள்ளது. தற்போது அந்த கோச்சுகளுக்கான விலைப்பட்டியலை பார்ப்போம். சென்னையிலிருந்து மைசூருக்கு சேர் காரில் 1200 ரூபாயும் எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் 2295 ரூபாய். சென்னையிலிருந்து காட்பாடிக்கு 495 ரூபாய், எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் 950 ரூபாய். சென்னையிலிருந்து பெங்களூருக்கு சேர் காரில் 995 ரூபாய், எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் 1885 ரூபாய். காட்பாடியிலிருந்து மைசூருக்கு சேர் காரில் 1010 ரூபாய், எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் 1915 ரூபாய். காட்பாடியிலிருந்து பெங்களூருக்கு சேர் காரில் 785 ரூபாய், எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் 1460 ரூபாய். பெங்களூரிலிருந்து மைசூருக்கு சேர் காரில் 515 ரூபாய், எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் 985 ரூபாய். இப்பொழுது மைசூரிலிருந்து சென்னை வருவதற்கு உண்டான விலைப்பட்டியலை பார்ப்போம். மைசூரிலிருந்து சென்னை சேர் காரில் 1365 ரூபாயும் எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் 2485 ரூபாயுமாக உள்ளது. மைசூரிலிருந்து பெங்களூர் சேர் காரில் 720 ரூபாயும் எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் 1215 ரூபாயும். மைசூரிலிருந்து காட்பாடிக்கு
சேர்காரில் 1175 ரூபாயும் எக்ஸிக்யூட்டிவ் சேர்காரில் 2110 ரூபாயுமாக உள்ளது. பெங்களூரிலிருந்து சென்னைக்கு 940 ரூபாயும் எக்ஸிக்யூட்டிவ் சேர்காரில் 1835 ரூபாயுமாக உள்ளது. பெங்களூரிலிருந்து காட்பாடிக்கு சேர்காரில் 730 ரூபாயும் எக்ஸிக்யூட்டிவ் சேர்காரில் 1410 ரூபாயுமாக உள்ளது. காட்பாடியிலிருந்து சென்னைக்கு சேர்காரில் 495 ரூபாயும் எக்ஸிக்யூட்டிவ் சேர்காரில் 950 ரூபாயுமாக உள்ளது. இந்த ரயிலில் சென்னையிலிருந்து மைசூர் போவதை விட மைசூரிலிருந்து சென்னை வருவதற்கு உண்டான ரயில் கட்டணம் அதிகமாக உள்ளது. மற்ற ரயிலை காட்டிலும் இந்த ரயிலில் 2-3 மடங்கு விலை அதிகமாகத்தான் உள்ளது. நீங்கள் இந்த ரயிலில் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு முறை மட்டும் போய் பாருங்கள். இவ்வளோ காசு கொடுத்து இந்த ரயிலில் போகிறது வேஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபரை தாண்டி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.